வணக்கம். எய்ம் கேரியர் இன்ஸ்டிடியூட், தாவரவியல் குறிப்பு 6. தாவர திசுக்களில் இரு வகைகள், தனித்திசு கூட்டுத்திசு. தனித்திசு என்பது ஒரே செயலில் ஈடுபட்டுள்ள ஒரே வகையான செல்களின் தொகுப்பு. தனித்திசுவின் வகைகளாவன: பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்லீரன்கைமா. தனித்திசுக்களில் மிகவும் எளிமையானது பாரன்கைமா. இளம் இரு வித்திலை தாவர தண்டின் மையத்தில் காணப்படும் திசு பாரன்கைமா. தாவரங்களுக்கு வளைந்து கொடுக்கும் தன்மையும் வலிமையும் அளிக்கும் திசு கோலன்கைமா. பட்டாணி விதை உறையின் கடினத்தன்மைக்கு காரணமான திசு ஸ்க்லீரன்கைமா. தாவரத்தில் நீர் மற்றும் கனிம உப்புகளை கடத்தும் திசு ஃப்ளோயம். தாவர செல்லின் குறுக்களவு 0.5 முதல் 20 மைக்ரோமீட்டர் வரை. ஒரே அளவான மெல்லிய சுவர்களை கொண்டுள்ள உயிர் திசு பாரன்கைமா. வேர் தண்டு நுனிகளில் காணப்படும் திசு பாரன்கைமா. பசுங்கணிகங்களை பெற்றுள்ள பாரன்கைமாவை அழைக்கும் விதம் குளோரன்கைமா. நீர்வாழ் தாவரங்களில் காணப்படும் திசு ஏரன்கைமா திசு. தனித்திசுக்களில் உயிருள்ளவை பாரன்கைமா, கோலன்கைமா. தனித்திசுக்களில் உயிரற்றவை ஸ்க்லீரன்கைமா. சீரற்று தடிப்புற்ற செல் சுவரை கொண்டுள்ள உயிர் திசு கோலன்கைமா. செல் சுவர் மிக தடிப்புற்றும் புரோட்டோபிளாசம் இல்லாமலும் காணப்படும் தனித்திசு ஸ்க்லீரன்கைமா. ஸ்க்லீரன்கைமாவின் இரு வகைகள் நார்ச்செல்கள், ஸ்க்லீரைடுகள். சல்லடை குழாய்கள் உயிருள்ளவை எனப்படுவதற்கு காரணம் சைட்டோபிளாசம். சல்லடை குழாயை ஒட்டி காணப்படும் அதன் இயக்கத்திற்கு உதவும் செல் துணைச்செல். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் எய்ம் கேரியர் இன்ஸ்டிடியூட். இந்த வீடியோ பார்த்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனை அழுத்தினால் தினமும் புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துவிடும். சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் கமெண்ட்ஸ், லைக் மற்றும் ஷேர் செய்வோம். நன்றி.